கோவிட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய பேருக்கு வேலை போயிருச்சு, நிறைய பேருக்கு வருமானம் இல்லாமல் இருந்தது. இன்னொரு பக்கம் இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம், எந்த விதமான கேரண்டி எந்த விதமான செக்யூரிட்டி இல்லாமல் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு குரூப்புமே ஒன்றா சேரும்போது ஒரு பெரிய ஸ்கேம் வெளியில் வந்தது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஃபினான்ஸ் கைட் சேனல். இன்றைக்கி இருக்க வீடியோவில் நாம் இன்ஸ்டண்ட்டாக லோன் கொடுக்கக்கூடிய ஆப்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் லோன் வாங்குறவங்க மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஆப்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்க்கணும். பார்ட் 1, இனிஷியல் கேம். வருமானம் இல்லாதவங்களுக்கு எந்த விதமான கேரண்டி செக்யூரிட்டி இல்லாமல் வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தா மட்டும் போதும், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வந்துடும் அப்படின்னு சொன்னால் ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த வலையில் விழுந்துட்டாங்க. நான் ஒரு 5000 ருபீஸுக்கு இந்த மாதிரி ஆப்ஸில் லோன் வாங்குறேன் அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் 3500 தான் வருது, மீதி 1500 ருபீஸ் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டால் அது வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சரி, அந்த 3500 வந்து நமக்கு டீசெண்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்கன்னா அதுவும் கிடையாது, 36%லேருந்து 50% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம பொதுவாக பர்சனல் லோன் அப்ளை பண்ணால் 10%லேருந்து ஹையஸ்ட்டு 14-15% வரைக்கும் தான் போகும். ஆனால் இங்கே 36%லேருந்து 50%, அதாவது அதை விட கிட்டத்தட்ட 3.5 times to 5 times அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, உங்களுக்கு ரீபே பண்ணுறதுக்கு 7 days to 15 days டியூரேஷன் தான் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் திருப்பி அந்த காசை கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா பர் டே அப் டு 3000 rupees வரைக்கும் பெனால்ட்டி போடுவாங்க. அதாவது நீங்கள் 5000 rupees லோன் வாங்குறதுக்கு உங்களுக்கு 3500 தான் கையில் கொடுப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக டைமில் பே பண்ணலை அப்படின்னா பர் டே 3000 rupees பெனால்ட்டி போடுவாங்க. உங்களால் ரீபே பண்ண முடியலைன்னா உங்களை இன்னொரு ஒரு ஆப்புக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, அதாவது இங்கே பே பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு ஒரு ஆப்பில் லோன் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் அங்கே லோன் வாங்கி அங்கேயும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ப்ராசஸிங் ஃபீ, இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட், பெனால்ட்டி எல்லாமே இருக்கும். அங்கே லோன் வாங்கி இங்கே கட்டுவீங்க, அங்கே போனால் அவன் அடுத்த ஆளுகிட்ட திருப்பி அவங்களை ரெஃபர் பண்ணுவான். ஒரே கம்பெனி 10-15 ஆப்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ளேயே உங்களை மாற்றி ரெஃபர் பண்ணுவாங்க. அடுத்த ஆப்புக்கிட்ட நீங்கள் போகும்போது நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு கூட கொடுக்க தேவையில்லை சார், நீங்கள் ஆல்ரெடி இங்கே வெரிஃபைடாக இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணாலே இன்ஸ்டண்ட்டாக லோன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக உங்கள் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இப்படின்னு ஒரு வழியாக நீங்கள் அந்த காசை ரீபே பண்ணிட்டாலுமே உங்களை அங்கே விடமாட்டாங்க, மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணாமலே உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடுவாங்க. இந்த வாட்டி 50,000 இல்லை 1,00,000 கூட டெபாசிட் பண்ணுவாங்க. அதுக்கு மறுபடியும் ப்ராசஸிங் ஃபீ, இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி சார்ஜ்னு அந்த ஸ்டோரியை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க. அதை திருப்பி வாங்குறதுக்கு உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்ட் 2, ரெக்கவரி. இவங்க ஒரு 3-step ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட டியூ டேட்டை ப்ரீச் பண்ண உடனே உங்களுக்கு எவ்ரிடே டசன்ஸ் ஆஃப் கால் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்துட்டு டியூ டேட்டை ப்ரீச் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பெனால்ட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு, நீங்கள் ரீபே பண்ணணும், உடனே பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 10-15 பேர் மாற்றி உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டெப் 2, 3 days வரைக்கும் உங்களுக்கு பர் டே 10-15 தடவை கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் அப்பயும் நீங்கள் பே பண்ணலைன்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உங்களை மிரட்டுவாங்க, உங்களுக்கு ஃபேக் நோட்டீஸ் அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வாரம் கழித்து ஸ்டெப் 3 ஸ்டார்ட் ஆகிடும். அதில் வந்துக்கிட்டு பயங்கர அப்யூசிவாக கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டுவாங்க. உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுங்களுக்கும் வாட்ஸ்அப்பில், சோஷியல் மீடியாவில்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் கடன் வாங்கினா இவன் எங்களுக்கு திருப்பி அவன் பே பண்ண மாட்டேன்றான் அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்னு ஒருத்தன் விடாமல் எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே செய்கிறதுக்கு டெடிக்கேட்டடாக கால் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கால் சென்டர்லையும் 500 பேர், 1,000 பேர், 2,000 பேர் அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் இது வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் இவங்க வலையில் விழுந்திருக்காங்க. மானத்துக்கு பயந்து டார்ச்சர் தாங்காமல் தங்கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் இல்லை ஜுவல்லரியை விற்றுட்டு இந்த காசை எப்படியாவது ரீபே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முடியாதவங்க ஒரு சில பேர் சூசைடும் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட் 3, RBI. என் அக்கௌண்ட்டில் ஒரு 30,000 டெபாசிட் பண்ணால் பேங்க் என்கிட்ட 10 கேள்வி கேட்குறாங்க. என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 30,000 விட்ரா பண்ணால் பேங்க் 15 கேள்வி கேட்குது. ஆனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் 1000s of crores டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அதை பற்றி RBI, IT டிபார்ட்மெண்ட், ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஏஜென்சிஸ் இருந்தும் யாருமே இதை பற்றி பெருசாக எதுவுமே கண்டுக்கலை. லோக்கல் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் பிட்காயின், ஃபாரின் டிரான்சாக்ஷன் சொல்லி இவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எந்த ஏஜென்சிக்குமே எதுவுமே தெரியாமலே இருந்துருக்கு. இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லை, இந்த மொத்த ப்ராசஸ்லே ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்கு. இந்தியாவில் எந்த ஒரு பேங்க், NBFC இல்லை ஃபின்டெக் கம்பெனி, அதாவது ஃபைனான்சியல் டெக்னாலஜி கம்பெனி
அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பேங்க் இல்ல என்பிஎஃப்சி கூட அட்டாச் ஆயிருக்காங்க அப்போனா அதுக்கு வந்துட்டு ஆர்பிஐல இருந்து ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பட் ஒரு ஃபின்டெக் கம்பெனி எந்த ஒரு பேங்க் இல்ல என்பிஎஃப்சி கூட அட்டாச் ஆகாம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த விதமான ரெகுலேஷனும் கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா கட்ட பஞ்சாயத்தை ஆன்லைனில் இவ்வளோ நாள் ஈஸியாக அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அண்ட் ஆர்பிஐ கிட்ட அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த விதமான பெரிய பவரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் தான் காசை இழந்திருக்காங்க, ஒரு சில பேர் தான் உயிரை கூட இழந்திருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா ஏஜென்சிஸுமே இப்போ ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை முன்னாடியே பண்ணியிருந்தால் இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறத நாம் தடுத்துருக்கலாம். Part 4 சைனா ஆங்கிள். இப்போ அரெஸ்ட் ஆகிருக்கக்கூடிய இங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே ஒரு பலியாடு மட்டும்தான். ஆக்சுவல் ஓனர்ஸ் இல்லை ஆக்சுவல் ஃபவுண்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சைனா, ஹாங்காங், சிங்கப்பூர்னு வெளிநாட்டில் இருக்காங்க. அங்கேருந்து தான் அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் இங்கே இருந்தவங்களும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஸோ மாட்டினவங்க எல்லாருக்குமே வந்துக்கிட்டு ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தெரியும். அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு அடிமைகளாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான். சரி, ஏன் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு சைனீஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இந்த டெக்னிக் ரொம்ப வருஷமாக அவங்க ஆல்ரெடி அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. இப்போ தான் அதே ப்ராசஸை இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி அவங்க ட்ரை பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா காசு ஆட்டையை போட முடியுது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அதே டெக்னிக்கை இந்தியாலையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. Part 5 இன்வெஸ்டர்ஸ். ஸோ லோன் வாங்குறவங்க மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஆப்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்குறவங்களும் கவனிச்சு தான் இருக்கணும். ஏன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே பேங்க்ஸ் இல்லை என்பிஎஃப்சிஸ் கூட அட்டாச் ஆகியிருக்க மாட்டாங்க. அதாவது பேங்க்கு கிட்டேருந்தோ இல்லை என்பிஎஃப்சிஸ் கிட்டேருந்து காசு வாங்கி லோன் கொடுக்கறது கிடையாது. அது மாதிரி செய்யும் போது அவங்க ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியாகணும். அதை ஒரு லூப்போலாக யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு வச்சு இந்த பிஸ்னஸை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இனிஷியல் ஃபண்டிங் அவங்ககிட்டேருந்து போட்டு அவங்க லோன்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் காசு பத்தலைன்ற பட்சத்தில் அவங்க ஜென்ரல் பப்ளிக் கிட்ட போகிறாங்க, நீங்கள் எங்களுக்கு காசு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து 10-12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பேங்க் எஃப்டி இல்லை மற்ற ஸ்கீம்ஸ்லேயும் உங்களுக்கு 5-7% ரிட்டர்ன்ஸ் தான் வருது. அப்படி இருக்கும்போது 10-12% ரிட்டர்ன்ஸ் தராங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. 10-12% ரிட்டர்ன் வரும்னு நினச்சி இவங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா போட்ட காசும் அப்படியே போயிடும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை பியர் டு பியர் லெண்டிங் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் உங்கள்கிட்ட காசு கேட்டு வந்தால் நீங்கள் தயவு செஞ்சு அதுலேருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.